Hello, Vanakkam and welcome to Sri Kumaran Thangamaligai, Natchathira Jannal powered by Pumex. எல்லா துறையிலையும் நிறைய நட்சத்திரங்கள் இருக்காங்க. ஒரு ஆர்ட்ஸ் துறையா இருக்கட்டும், இல்ல சயின்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், ஆனா சினிமா துறையில இருக்க நட்சத்திரங்களுக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி. அது காரணம் என்னன்னா, ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து அவங்களை திரையில பாக்குறப்போ ஒவ்வொரு விதமா அவங்க ஜொலிக்கிறது தான். அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளோட ஷோல வந்து ஜொலிக்க போகும் அந்த நட்சத்திரங்கள் யார் யாருன்னு பாக்கலாங்களா? வாங்க. இவரோட பேனர் பேர் சொன்னாலே அப்படியே கம்பீரமா இருக்குங்க. டிரெக்டர்ஸ் மட்டும்தான் ஹீரோ ஆகணுமா, ஏன் ப்ரொடியூசர்ஸ் ஆகக்கூடாதான்னு சொல்லி ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகி சக்ஸஸும் கொடுத்தவர். தான் மட்டும் இல்லாமல் தன்னோட வைஃபையும் இதே இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களும் இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிரெக்டராக வலம் வந்துட்டு இருக்காங்க. எஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் த வெரி கியூட் கப்பிள் உதயநிதி ஸ்டாலின் அண்ட் கிருத்திகா உதயநிதி. Thank you so much for coming. And rendu perkum Valentine's Day wishes to the most cutest couple. Ama. Thank you and happy Valentine's Day. Ha. அப்படியே பார்த்தனா திடீர்னு உதய், உங்களை பார்த்தனா எல்லாம் உங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் மறந்து போய் ஒரு லவர் பாய் இமேஜில் தான் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. லவர் பாய், லவர் பாய், தி நியூ லவர் பாய் இன் தி டவுன், அந்த மாதிரி. கிரு, நீ கோச்சிக்க கூடாது. ஓகே, எல்லாம் என்கிட்ட இருந்து பிராக்டீஸ் பண்ணிட்டானே அந்த இமேஜ். அவனோட ட்ரெய்னிங் தான் இது, லவ் பாய் இமேஜ் ட்ரெய்னிங்கா? இதென அநியாயமா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு ட்ரெய்னிங் பண்ணி பண்ணி லவ் பாய் ஆயிட்டாரு. ஆ, இந்த மாதிரி. டு பிகின் வித், இப்ப கதிர்வேலனின் காதல் இஸ் ரெடி ஃபார் ரிலீஸ். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபௌட் தி மூவி, சொல்லுங்க. ஓகே, அப்புறம் என்னுடைய ரெண்டாவது படம். ரொம்ப டைம் எடுத்து, ரொம்ப கேப், பெரிய கேப், ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ். எஸ்ஆர் பிரபாகரன் சார், சுந்தரபாண்டியன் பண்ணியிருந்தார். படம் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் கூப்பிட்டு, சார் எங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள், லைன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். ரெண்டு லைன் சொன்னார், ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சு. ரெண்டுமே டெவலப் பண்ணி சொல்லுங்கள் சார் அப்படின்னு அவர் தெளிவாக என்ன பண்ண, ரெண்டு லைனையும் ஒரே லைன் ஆக்கி ஒரு 1 மந்த்க்கு அப்புறமா வந்து சொன்னார். ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆரம்பத்தில் டிசைட் பண்ணிட்டோம், ஏன்னா ஓகே பெரிய ஹிட்டுங்கிறதுனால அந்த படத்தை ஞாபகப்படுத்தக்கூடாது, சந்தானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சார் சந்தானம் வேணுமா சார் அப்படின்னாரு. இல்லை சார், அவர் இருந்தால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவரே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டாக அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னாரு. சந்தானம் சாரும் ஃபுல்லாக ஸ்டோரி டிஸ்கஷனில் கூடயே உட்காந்துருந்தாரு. ஹாரிஸ் ஜெயலா சார் மியூசிக் ஆஸ் யூஷுவல். அதே டீம்ங்கிறதுனால எனக்கு பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. படம் நல்லா வந்திருக்கு, சந்தோஷமா இருக்கு பாக்கும்போது. இனிமே ஆடியன்ஸ் தான் சொல்லணும். கிரு, நீங்க வந்து வணக்கம் சென்னை மூலமா ஒரு டைரக்டரா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கீங்க. சம்பந்த மேலம் ஐ திங்க் யாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க உதயோட வைஃப் வில் அகைன் கம் அவுட் ஆஸ் எ டைரக்டர் அப்படின்ட்டு. எங்கிருந்து திடீர்னு இந்த தாட்? ஆக்சுவலா அவங்க வந்து எனக்கு சீனியர் சினிமால. நான் வந்து அந்த இன்ட்ரெஸ்டே இல்லாத இருக்கும் போது அவங்க வந்து ஷார்ட் பிலிம் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா தான் நானே சினிமாக்குள்ள வந்தேன். ஸோ எனக்கு அவங்க சீனியர், அவங்க கிட்ட இருந்தான். இந்த ஐடியாலாம் வரதுக்கு முன்னாடி, ஆசைலாம் வரதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்கிரிப்ட்லாம் அப்படியே எழுதிட்டு அப்படியே அந்த ஒரு ஐடியா எனக்கு முதலே டெவலப் ஆயிடுச்சு. பட் போக போக என்னன்னா, அப்புறம் பசங்க வந்தாங்க, அதனால சரி கொஞ்சம் தள்ளி போட்டேன். அதுக்கு கொஞ்சம் பெருசாகிட்டோம், இவங்களை விட்டுட்டு நம்ம எப்படி ரெண்டுமே மேனேஜ் பண்ண முடியுமான்ற ஒரு டைலமாவில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஃபேமிலியும் ஒர்க்கும், எஸ்பெஷலி இந்த ஒர்க் வந்து லைக் யூ நோ இட்ஸ் வெரி ஸ்ட்ரென்யூஸ். அக்கறம் ரெண்டாவது, என் பொண்ணு பிறந்துட்ட பிறகு நான் யோசிச்சுட்டே இருந்தேன், நம்ம இப்படியே உட்காந்துருந்தா நம்மளுக்கும் வயசாகி நம்மளும் இந்த ட்ரெண்டில் இல்லாமல் போயிடுவோம். சொல்லக்கூடாது லவர் பாயோட வைஃப் நம்ம. ஓ சரி, ஓகே. அதனால சரி அப்படியே இறங்கிடலாம், நவ் ஆர் நெவர்ன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துச்சு. ஸோ அதுதான் அதுக்கப்புறம். பட் ஹவ் சப்போர்ட்டிவ் வாஸ் உதய் ஃபார் த டிசிஷன்? கம்ப்ளீட்லி சப்போர்ட்டிவ், பிகாஸ் ஹீஸ் அ ப்ரொடியூசர். வாங்கினாங்க. ஸோ அப்போ ஒரு சின்னதாக ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஓகே ஷூட்டிங் அப்போது ராஜேஷ் சாருக்கு வந்து அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாப்புல, சார் கொஞ்சம் எனக்காக படிச்சு பாருங்க அப்படின்னு. அவர் படிச்சுட்டு என்ன சொன்னார், நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, நீங்களே டைரக்ட் பண்ணலாம் இந்த படத்தை அப்படின்னாரு. அவர் பண்ண வேலை தான் அது, அவர் தான் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. பட் ஆனால் இட் டர்ன்ட் அவுட் டு பி அ
பிக் ஃபில்ம், ஒரு சின்ன படமா ஆரம்பிச்சு கடைசியில ஒரு பெரிய படமா அமைஞ்சு எல்லாமே. பிகாஸ் யா, ஏன்னா ஃபர்ஸ்ட் படம்ன்றனால தட் மச் ஹார்ட் ஒர்க் ஆல்சோ வென்ட் இன் டு இட். டூ இயர்ஸாக வெறும் ஸ்கிரிப்ட் ஒர்க்கே பண்ணி அதுக்கப்புறம் தான் ஓகே ஐம் ரெடி ஃபார் இட்ன்ற போது தான் வி வென்ட் ஃபார் ஷூட். ஸோ தட் வே ஐம் ஹாப்பி. இந்த அணியோட சாங்ஸ் பெரிய அளவில் ரிலீஸ்க்கு முன்னாடியே ரீச் ஆச்சு. ஸோ படம் பெரிய படம், சின்ன படமாக ஆரம்பிச்சது பெரிய படமாக ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்து யூஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல் கப்பிள் பர்சனலி அண்ட் ப்ரொஃபஷ்னலி. நீங்கள் எடுத்துக்கிட்ட வேலையில் நீங்கள் ரெண்டு பேருமே ஐ திங்க் யூ கோயிங் த்ரூ த சக்ஸஸ் பாத், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அதுக்கு. அண்ட் தென் இங்கே ஷோக்கு வர உங்களுக்கு ஒரு ரூல் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுங்களா? இங்கே வரவங்க வந்து அவங்க செலவழிக்கிற அந்த ஒரு மணி நேரம் எனக்கு மட்டுமே சொந்தம். ஸோ உங்களுக்கு வர ஃபோன் கால்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என் முன்னாடி தான் ஃபோன் எடுக்கணும், அதாவது மக்கள் முன்னாடி, வியூவர்ஸ் முன்னாடி தான் பேசணும். ஸோ எந்த ஃபோன் கால்ஸ் வந்தாலும் எங்கள் முன்னாடி ஸ்பீக்கர் ஃபோனில் பேசணும். அது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஒஃபீஷியல் கால்ஸாக இருக்கலாம், இல்லை அன்அஃபிஷியல் கால்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது? ஆ, அன்அஃபிஷியல் கால்ஸ் ரொம்ப நாங்கள் இன்னும் சந்தோஷப்படுவோம் வந்து. நான் ஸோ ரெடி ரெடி ஓகே. அண்ட் நவ் வி ஸ்போக் அபவுட் யுவர் ப்ரொஃபஷ்னல் அந்த சைடு, லெட்ஸ் கோ டு பர்சனல் சைடு. இது வேலண்டைன்ஸ் டே மந்த், ஸோ லவ் பற்றி நிறையா பேசலாம். கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எப்படி லவ், எங்கேருந்து லவ், எப்போ லவ்? ஆக்சுவலி நான் தான் நான் ஸ்கூலில் இருந்தேன் டுவெல்த்து, இவர் வந்து காலேஜ் செகண்ட் இயர். இவர் அப்போ அந்த லியோ கிளப் இன்ட் அந்த கல்ச்சுரல்ஸ் இந்த இவெண்ட்ல தானே எல்லாம் அடிச்சுட்டு. ஆமாம், அந்த டைம் வந்து இவர் அப்போ அந்த காலேஜ் லியோ கிளப் பிரசிடெண்டாக இருந்தார். நான் சும்மா மெம்பராக இருந்தேன். ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் அவர். அந்த இதுக்கு போகும்போது சர்டிஃபிகேட் எல்லாம் நாங்கள் தான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இவர் வந்து அப்போது பிரசிடென்ட்னா சைன் பண்ணோம். ஸோ நான் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட. திடீர்னு வந்தார், அப்படி பார்த்தாரு, சர்டிஃபிகேட் எடுத்தார் என்கிட்ட இருந்து. நானும் ஆட்டோகிராஃப் கேட்ட மாதிரி அவர் பிரசிடென்ட்க்கு மேலே சைன் போட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. போயிட்டு பிறகு போடணும் சமயமே போட்டுறத நான் போடணும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறது. அது வாய் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சு தப்பா புரிஞ்சு லவ் பண்ணிட்டாங்க. நான் கூட போயிட்டு வரேன், எல்லாம் கிண்டல் அடிச்சிருப்பேன், யாரு நான் ஆட்டோகிராஃப் கேட்ட மாதிரி சைன் போட்டு போறாப்லன்ட்டு அப்படி ஆரம்பிச்சது தான். கல்ச்சுரல்ஸ்லயே ஏதோ மேலயோ கீழயோ இதுலயே இருந்தாரு, விசினிட்டிலயே இருந்தா அப்படியா? அதான் அது அவங்க அப்படி நோட் பண்ணிருக்காங்க பாருங்க. நீங்க வேலையா இங்க பேசிட்டு இருந்தீங்க? நான் அதெல்லாம் தெரியாம பண்ண விஷயம். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வேற வந்து காமன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐ வாண்ட் இன்ட்ரோ듀ஸ் யூ டு சம்வன் மை ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட். ரெண்டு பேர் வந்து ரெண்டோட இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டு காமன் ஃப்ரெண்ட்னா ரெண்டு பேருக்குமே ஃப்ரெண்ட் தானே? அது நீயா கூட இருந்திருக்கல. ரெண்டு பேரும் வந்து திருப்பி திருப்பி வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சிட்டு போறாங்க. ஆமா ஆமா, இப்போதான் மீட் பண்ண அப்படினாங்க. திருப்பி யாரோ திஸ் இஸ் உதய் அப்படினா, ஆ இப்போதான் மீட் பண்ண அப்படினா. இங்க வந்து நீ மீட் பண்ணனும் சொன்னேன்னு சொல்லி என்ன கூட்டி போறாங்க. அரசியல் பேக்ட்ராப் உள்ள பையன், நீ எனி டைம் வந்து பொண்ணுங்களா நினைச்சா அப்படியே தூக்கிட்டு போய் சீரியஸ்லி ஐ ஹாவ் நோ கனெக்ஷன் வித் தெலுங்கு டப்பிங் படம். வேற படம் தெலுங்குவே பார்க்கல, தமிழ் படத்துலேயே அதான் காட்டுறாங்க. அப்போ கூட ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேச, இந்த பையன் ஒருத்த வந்து பேசுகிறான் இது பண்ணுறான், இன்ன பையனா என்ன பண்ணுறது எனக்கு பயமாக இருக்குது. அவங்களும் வார்ன் பண்ணுறாங்க, ஆமாம் ஆமாம் கூட்டு பண்ணிட போகிறப்ப நீ ஒன்றும் சாவகாசம் வச்சுக்காதான் சொன்னாங்க. அப்புறம் மீட் பண்ணி பேசும்போது இவன் அந்த அளவுக்கு வருத்தில்லையே, இவன் ரொம்ப பழமா இருக்காங்க. நான் சொல்ல வேண்டியது அவர் சொல்லிட்டாரு, இல்ல ரொம்ப கொஞ்சம் ரொம்ப பாவமா இருந்தாப்ல. என்னடா இல்ல 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 அப்போ தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டா நமக்கு கொஞ்சம்
பயம் விட்டுருவோம்ல, ஓப்பனாக எல்லாமே அப்பாவுக்கு தெரிஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் அந்த பயத்தோடயே வச்சுக்கணும், அவங்க கண்ட்ரோல்லே வச்சுக்கணும்னு தெரியாத மாதிரி இருந்தாங்க. அப்புறம் அப்பாட்ட சொன்னேன் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் அதுக்கு முன்னாடி விசாரிச்சிருக்காங்க யார் பொண்ணு, அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, என்ன ஃபேமிலி எல்லாம் விசாரிச்சிட்டாங்க. அப்புறமா அப்பா வந்து அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அம்மாட்டையும் பேசிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசணும். உடனே ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தா நல்லா இருந்து டிராமான்றது தான், எங்க ரெண்டு பேர் கூட நடக்கிற டிராமா தான், வீட்டுல ஒன்றும் டிராமா, பெரிய டிராமா உங்களுக்குள்ள. நோ நீ சரியில்லை, ஏய் நீ வேற, நீ மாறணும் எனக்காக, அந்த மாதிரி எல்லாம் நிறைய அடிச்சுக்கிட்டீங்களா? அது கல்யாணத்துக்கு முன்னாடி. ஹா, கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலா நான் சரண்டர் ஆயிட்டேன். ஹா, பாக்குறாங்க எப்பவே நானா சரண்டர் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். என்னதான் ரெண்டு பேரும் பயங்கர நாட்டி ஃபெலோஸா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து பயங்கர தட் லவ் இஸ் வெரி வெரி ட்ரூ ஃபார் ஈச் அதர். என்ன இத்தனை வருஷம் கூப்ப கூட முடியுமா? ட்ரூ. எவ்வளவு வருஷம்? கல்யாணம் ஆனது வந்து 2002. ஹா, அதுக்கு முன்னாடி லவ் வந்து ஒரு 7 இயர்ஸ். ஹா, சோ எனக்கு என்னோட வயசுல பாதி வருஷத்துக்கு மேல இங்க தான் கூப்ப கூட்டிருக்கேன். சரி, எவ்வளவு வருஷம் we been together, like from the time dating? 12 plus 7, so that's 19 years. 20 years, same face, same wife. என் வயசு 30 தான் அது. Too good, yeah, actually. But இன்னைக்கு அந்த magnet, அந்த love magnet is very striking and happening. பிகாஸ் கிரு எங்க இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு இடத்துல தேடணும்னா உதய் எங்க இருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படின்னு சொல்லலாம். இது அவ்வளோ ஈஸியாக ஆப்போசிட்ல இருப்பாங்க. ஆமா. ஸோ உதய், ஓகே, அந்த மேக்னட் இன்னும் அப்படியே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு. டிப்ஸ் கொடுங்க யாராவது லவ்வர்ஸ்க்கு. ஐயோ, டிப்ஸ் கொடுக்குற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆ கொஞ்சம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்காதீங்க, நான் பண்ண தப்பு நீங்க பண்ணாதீங்க, லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணாதீங்க. வேற ஏ என்னப்பா இது, வேலட்டை கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது மிஸ் ஆயிடுச்சு, அது ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஆமா, இவங்க அப்படியே சிட்டி லண்டன்ல இருந்து வந்து வந்திருக்காங்க, லண்டன் ரிட்டர்ன் இவங்க. நீங்க என்ன சொல்றீங்க, பெர்ஃபெக்ட் விமன் அப்படினு சொல்லிட்டு, பெர்ஃபெக்ட் கேர்ள் அந்த மாதிரி, பெர்ஃபெக்ட் கேர்ள் ஹவ் க்ளோஸ் வுட் யூ கால் ஹர்? அதான் நம்ம கிட்ட அதிகமா எதிர்பார்க்க கூடாது, நம்ம வழியில நம்மள விட்டுறணும். கை பேசிக்கா கை கழுவி விட்டுறணும், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கணும், பெருசாக கேள்வி கேட்கக்கூடாது. பர்ஃபெக்ட். See, now you know why it works. அட பாவி, நான் ஏதோ இப்படி இந்த மாதிரி அழகா இந்த மாதிரி இருக்கணும், மார்னிங் காஃபி கொண்டு வந்து எனக்கு இப்படி கொடுக்கணும், அதெல்லாம் எதிர்பார்த்ததே கிடையாது. அதெல்லாம் நடக்கவும் நடக்காது. அதெல்லாம் அந்த அளவுக்கு இட் அப்ளைஸ் டு மீ ஆல்சோ. இப்போ ஏதோ ஒன்று எடுத்துட்டு வா முக்கியமாக சொன்னாப்ல, கரெக்டாக அது முக்கியமாக நான் மறந்துட்டேன் வந்து, இட்ஸ் லைக் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா சார், தட்ஸ் ஹவ் ஐ ஆம். பட் ஓகே, ஹி டசன்ட் ஹேவ் அ சாய்ஸ், ஹி புட்ஸ் அப் வித் சின்ன சின்ன. பயங்கரமா ஏதாவது சத்தம் போடுவீங்களா, அதை மறந்துட்டாங்கன்னா ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு? அந்த மாதிரி சத்தம்லாம் போடவே மாட்டேன், அடிப்பேன். எதுக்குமே அவ்வளோ டென்ஷன் ஆக மாட்டேன், எல்லாத்தையுமே அப்படியே கூலாக எடுத்துகிட்டு போயிடுறேன். இல்லை எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு இருக்கூடாது, கொஞ்சம் அவரை புகழுங்க. திருப்பியும் நான் ரிப்பீட் பண்ணுவோம், இல்லை அது உண்மைதான், ஹி டசன்ட் கெட் டென்ஸ் ரொம்பலாம், இது கத்துறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதுதான் ஆக்சுவலி நல்லா ஒர்க் அவுட் ஆகும், ரொம்ப அமைதியாக எப்படி பார்ப்பாரு அதுலயே நம்ம ஒரு இதுல பண்ணிடுவோம். ஃபீல் ஆயிடும், அதுக்கு 4 அடி அடிச்சிடலாம். அந்த மாதிரி 4 அடி வேணா நீ வாங்கிக்கோ, நான் வாங்குறதால. அண்ட் உதய், உங்ககிட்ட ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப நெருங்கி பழகினோடனே தான் நிறைய விஷயங்கள் அஃப்கோர்ஸ் உங்களை பற்றி நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலியிலேருந்து ஒரு ஒரு டெரராக வந்திருக்க ஒரு பாய் அந்த மாதிரி தான். அஃப்கோர்ஸ் கிருக்கு அவங்க அந்த மாதிரி ஒரு ஒரு இமேஜ் தான் ஜென்ரலாக நம்ம தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா இதெல்லாம் வந்து நம்மளை அது மாதிரி பழக்கிடுச்சு. ஸோ கம்மிங் ஃப்ரம் பொலிட்டிக்கல் பேக்ட்ராப், ஐவ் ஹர்ட் நீங்கள் சின்ன வயசில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலைவர்கள் ஃபோட்டோலாம் வச்சுக்காம கமல்ஹாசன் சார் போஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் உங்கள் ரூம் பூரா இருக்கும் அப்படின்னு. ஆமாம், பயங்கர ஃபேன் ரஜினி சார், கமல் சார் ரெண்டு பேரும் பயங்கர ஃபேன். சின்ன வயசில் அவங்க படங்கள்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும் போதே எனக்கு ஞாபகம் இருக்குது, கட் அடிச்சுட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ
பார்த்துருக்கேன். ஆல்பர்ட் தியேட்டரில் வந்து பார்க்காத படமே கிடையாது, அந்த அளவுக்கு ரஜினி சார் ஃபேன். அப்போலேருந்து சினிமாவில் கொஞ்சம் ஆர்வம் இருந்திருக்கு, ஏன்னா ஃபுல் ஃபேமிலி தாத்தா இப்போ வரைக்கும் பயங்கர ஆக்டிவாக கதை வசனமாக எழுதிருக்காங்க. அப்பா வந்து சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க, டிவி சீரியல்லாம் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க, ரெண்டு மூணு படங்கள் நடிச்சிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் நிறையா பண்ணியிருக்காங்க தாத்தாவோட படங்கள்லாம். ஸோ அது தவிர எங்கள் மாமா எல்லாமே எல்லாருமே சினிமாவில் இருந்திருக்காங்க, ஒரு ரொம்ப ஆக்டிவாக இல்லைனாலும் அப்பப்போ இருந்திருக்காங்க. ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன் நினைக்கிறேன் சினிமாக்குள்ளே வந்ததுக்கு, அதுவும் ஒரு காரணம். பட் ஆனால் இப்படி ஒரு ஒரு பயங்கர போல்டான ஒரு ஃபேமிலி, ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து இப்படி ஒரு சாஃப்டான மேன் வந்து ஆக்சுவலாக இட்ஸ் அ ஷாக் டு எவ்ரி ஒன். அது எனக்கு தெரிஞ்சு நான் எங்கள் அப்பாவோட பார்த்து நான் கற்றுக்கிட்ட விஷயம்னு நினைக்கிறேன். எதுக்குமே ரொம்ப பெருசாக இல்லாமல் அமைதியாக இருக்கணும், எந்த விஷயத்தையுமே ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அப்பா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அது அவங்க பார்த்து வளர்ந்ததுனால மேபி அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். பட் செலவு காசு கூட வந்து இஷ்டத்துக்கு ரொம்ப அளவோட தான் அதெல்லாம் அப்படிதான் வளர்த்துருக்காங்க. அதுதான் ரீசன் நினைக்கிறேன். அப்படியே கிரு நம்மளாம். ஆமாம், இல்லை இல்லை கரெக்டாக. பிகாஸ் நானும் கல்யாணம் ஆகிட்டு இந்த ஃபேமிலிக்குள்ளே போகிறேன்னு தரும்போது எனக்கும் ஒரு டென்ஷனு, ஐயோ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் எப்படி ஒரு பெரிய ஃபேமிலிக்குள்ளே போகும்போது. பட் எனக்கு அது டிஃப்ரென்ஸே இல்லை. வேணும் அம்மா வீட்டிலேருந்து இவங்க வீட்டுக்கு போனது வந்து ஐ ஹேவ் த சேம் ஃப்ரீடம் எல்லாமே. இட் வாஸ் லைக் திஸ் இட்ஸ் லைக் ஜஸ்ட் கோயிங் டு அனதர் ஹோம் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வீட்டில் அப்படி தான் எல்லாருமே இருப்பாங்க. அங்கே அம்மாவோட சண்டையே போட மாட்டாப்புல, நான் தான் ஏதாவது போய் நல்லா பூந்து எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன் கிரு இப்படி சொல்லிட்டாப்புல தெரியுமா உனக்கு, தேவையில்லாமல் அவங்க ரெண்டு பேரும் சண்டை மூட்டு சண்டையே போட்டாங்க. ரெண்டு பேரும் சண்டையே போட்டுக்க மாட்டாங்க, இதெல்லாம் இருக்கும் சண்டை போட்டிங்களா ரெண்டு பேரும். That's so sweet. வீட்டுல ஏதாவது ஒண்ணு சின்னதா ஏதாவது ஆச்சுனாவே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போவான், என்ன யாரும் எதுவும் கேட்காதீங்கன்ற மாதிரி. எனக்கும் இதுக்கு சம்மதம் இல்லன்ற மாதிரி தான் இருப்பாப்ல. Tell me about your mother, because என்னை பொறுத்த வரைக்கும் one of the most ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஒரு அழகான ஒரு ரொம்ப மென்மையான ஒரு அம்சமான ஒரு ஒரு அம்மா. அவங்க வெரி லட்சணம் சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு, என்னை பொறுத்த வரைக்கும் ஷீஸ் ரொம்ப லட்சணமான ஒருத்தங்க. சம்டைம்ஸ் அவங்க அம்மா பார்த்தா எனக்கு ரொம்ப ஜெல்லஸா இருக்கும், இவங்க ரொம்ப கியூட்டா இருக்காங்களே, இவங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. இல்ல உண்மை, நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நிறைய குவாலிட்டிஸ் வந்து எங்க அம்மாவோடது அப்படின்னு. எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து பயங்கர பிஸி போயிடுவாங்க, கட்சி வேலைகள் அப்படி இப்படின்னு நிறைய டூர்ல தான் இருப்பாங்க. அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப கொஞ்சம் கம்மி தான். ஆனா சென்னையில இருக்கும்போது என்னோடய சிஸ்டரோடையும் இருக்கணும் அப்படிங்கறதுல இருந்து அப்பா பயங்கர தெளிவா இருப்பாங்க. அப்பா வந்து பயங்கரம் ஜாலி, எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டாங்க அந்த மாதிரி கேரக்டர். அம்மா வந்து கொஞ்சம் கோவப்படுவாங்க இந்த படிப்பு விஷயத்துல, இந்த ரேங்க்குள்ளே வாங்கணும் படிக்கணும் எக்ஸாம் அது இதெல்லாம். அம்மா அதில் அம்மா வந்து பயங்கரம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அம்மா ஏதாவது திட்டினாங்கன்னா போய் அப்பாட்ட போய் சொல்லிவிடுவோம், அப்பா வந்து அம்மாவை திட்டுவாங்க. கண்டிப்பாக அந்த வளர்த்தது இந்த ஒழுக்கமாக வளர்த்தது நிறைய பேர் சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து எங்கள் அம்மாவோட வளர்த்து தான். அண்ட் இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்ககிட்ட நிறைய பேர் நெருக்கமாக பழகணும்னு விரும்புவாங்க. அது வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு சினிமாவில் நீங்கள் ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு ரெண்டு பேருமே ஒரு சினிமா நட்சத்திரங்கள், அவங்கவுங்க தொழிலில் நீங்கள் ஒரு பெரிய ஆள். ஸோ அண்ட் ப்ளஸ் உங்களுக்கு அந்த அரசியல் பேக்ட்ராப்பும் ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேக்ட்ராப். ஸோ தஸ் லாட் ஆஃப் ரீசன்ஸ் ஃபார் ராங் பீப்புள் டு கெட் க்ளோஸ், அவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நான் வந்து எனக்கு வந்து வெரி ஸ்மால் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான். அது தவிர அதை மீறி நான் வெளில போகிறதுக்கு ரொம்ப யோசிப்பேன்.
என்னோட நம்பர் கூட யாருக்கும் கொடுக்க மாட்டேன், தெரியாத நம்பர் தான் எடுக்க மாட்டேன், ரொம்ப தெரியாதவங்ககிட்ட பெருசா பேச மாட்டேன். அது எனக்கு தெரியும் அவங்க வந்து எதுக்காக பழகுறாங்க, அதெல்லாம் ஜட்ஜ் பண்ணிடுவீங்களா? ஒருவேளை நம்ம கிட்ட ஏதோ காரணம் சாதிக்கணும், அவாய்ட் பண்ணிடுவேன். அது அதான் நான் என்னோட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்னும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஒரு நாலஞ்சு பேர் தான் என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா சினிமாவில் இருந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் பெருசாக இருக்கு. சினிமா நண்பர்கள்னு இருக்காங்கல்ல, அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஏன்னா நம்ம இருக்கிற இடம், நம்ம வேலை செய்கிற இடம் அப்படிங்கும் போது அதை தவிர்க்க முடியாது. நீங்க கிரு, இன்னாருடைய மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நெருங்கணும்னு நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணுவாங்க. அது ஒரு ரைட். யூஸ்வலி ஈவன் ஐ ஆக்சுவலி நானும் ஐ மைண்ட் மை ஓன் பிஸ்னஸ், என் வேலை உண்டு இருக்கிறேன். நான் ஐ டோன்ட் கெட் இன் டு தட் ஆஸ்பெக்ட் ஆஃப் மை லைஃப் ஆர் தட் ஃபேமிலி. ஃபேமிலி என்னோட ஒர்க் அப்படிதான், நான் எப்போதுமே அந்த இதில் தான் போவேன். ஸோ இன்ஃபேக்ட் நான் பாதி நேரம் ஐ வெரி இக்னோரன்ட் வேர் பாலிடிக்ஸ் இஸ் கன்சர்ன். ஸோ அப்படி இருக்கும்போது நானும் ரொம்ப என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் பீப்புள் ஹூ ஹவ் பீன் வெரி க்ளோஸ் டு ஃபார் மெனி நம்பர் ஆஃப் இயர்ஸ், அவங்க தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டில் டேட். ரெண்டு பேருமே சொல்ற விஷயம் என்ன, ஆரம்ப காலத்துல இருந்து இருந்தவங்க கூட இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்க தவிர்க்கிறது ஸோ எங்களுக்கு அவங்கள பற்றி தெரியும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அது வேர் கம்ஃபர்டபுள் அந்த வகையில். பட் அது வந்து ஒரு அட்வான்டேஜ்னு நினைக்கிறீங்களா டிஸ்அட்வான்டேஜ்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அட்வான்டேஜ் தான்.